உண்மை செய்தி. பழனி நகராட்சியில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரனிடம் கேட்கலாம். சந்திரன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். பழனி தண்டாயுதபவன் சுவாமி கோவில் நிலமற்ற கிரிவலப்பல் ஆகிய விவகாரத்தில் பழனி நகராட்சி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதென நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டதா என்பது பற்றி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் வேண்டும் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் வேண்டும் மதுரை கிளையில் பழனி கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றாததால் அறநிலையத்துறை அதிகாரி மீது நீதிமன்ற அவமதி நடவடிக்கை மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் பழனி தண்டாயுதபாணி கோவில் சுற்றி ஆக்கிரமிப்புள்ள கடைகள் அகற்றவும் கிரிவல பாதை பக்தர்கள் முழுமையாக பயன்படுத்துவதாக ஆக்கிரமிப்புகள் அகற்றி அடிப்படை வசதி மற்றும் பேருந்து வசதியாக உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் 152 ஆக்கிரமிப்பு வீடுகள் மற்றும் வணிகங்கள் அகற்றப்பட்டன. நீதிமன்ற 50 பழக்கங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பழனி நகராட்சி ஆணையர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மாதந்தோறும் அறிக்கை தாக்கல் செய்து வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் விஜயகுமார் அம்மன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனதர் தரப்பில் ஆஜராகி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்போது ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு வந்ததை பக்த எளிமையாக சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றார். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பழனி நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பழனி கோவில் தேவஸ்தான அலுவலகம் முன்பு நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்ட என தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதியில் பழனி நகராட்சி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா, நீதிமன்ற உத்தரவு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்ட என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்து ஐக்கிய தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.